வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஞானஸ்கந்தன். இவரிடம் கடந்த 2019 ஆண்டு அவரது வகுப்பில் படித்த மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக சீண்டலில் நடந்து கொண்டதாக கூறி மாணவிகளின் பெற்றோர்கள் மாவட்ட கல்வி இயக்குநரிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ஞானஸ்கந்தனிடம் மாவட்ட கல்வி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர் மீது மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாவட்ட கல்வி இயக்குநர் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ஞானஸ்கந்தனை விசாரணை செய்து அவர் மீது போக்சோ உள்ளிட்ட வழக்குகளை பதிந்து மயிலாடுதுறையில் உள்ள கிளை சிறையில் அடைத்தனர். தனியார் பள்ளி ஆசிரியர் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.